ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எந்த சமையலும் செய்ய போகிறதில்ல. எங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் ஒரு 10 செடி வச்சுருக்கிறேன். நம்ம அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்களா, செம்பருத்தி நிறைய செடி வச்சுருந்தேன். ஒரு செம்பருத்தி தான் சாமிக்கொசரம். அந்த வெயிலில் கொஞ்சம் செடி காஞ்சிடுச்சு. டெய்லி எங்கள் வீட்டில் 100 பூ பூக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். நல்லா பூவும் பெருசாக இருக்குது. ஒரு செடியிலேயே 15 பூ பூக்கும், நல்லா பூக்கும். அதுபோல் இது வந்து இட்லி செடி, இட்லி பூன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதுவும் அதான் பாருங்கள். நல்ல மொக்கு அரும்பு நிறைய வச்சுருக்குது. அப்படியே குத்து 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 குத்தா நல்லா ஒரு மாதிரி, அது மண்ணில் வச்சா பெருசாக இருக்குது. தொட்டியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இதுவும் செடி தான். இது வந்து இன்றைக்கி ஒரு பூ தான் பூத்துருக்குது. அதே போல் கத்திரிக்காய் செடி நான் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்களா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா அழகாக காய்ச்சிருக்குது. இங்கே பார்த்திங்களா இது வந்து ஒரு வேறு டைப் கத்திரிக்காய். நம்ம ஊரில் இருக்க மாதிரி நீளமாக இல்லை, நல்லா இது இன்னும் பெருசாக ஆப்பிள் சைஸுக்கு ஒரு கத்திரிக்காய். ஒரு 4-5 செடி ஃப்ரெண்ட் ஒருத்தர் விதை கொடுத்தாங்க. இது பார்த்திங்களா நான் முதல் காயை வந்து விதைக்கி விட்டுட்டேன். இது மாதிரி தான் எங்கள் சைடு பண்ணுவாங்க. இதை வந்து பழுத்த பின்னால் எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு விதை எடுத்துருவோம். இது வந்து வெள்ளை செம்பருத்தி, ஆனால் இன்னும் அரும்பு விடலை. இது பார்த்திங்களா இதுலேயே அப்படி தான். பார்த்திங்களா இது குட்டி கத்திரிக்காய் விட்டுருக்குது. இங்கே பார்த்திங்களா, இது பார்த்திங்களா கத்திரிக்காய் விட்டுருக்குது. குட்டி குட்டி கத்திரிக்காயாக விட்டுருக்குது. ஒரு துளசி செடி அதுவாக முளைச்சிருக்குது. இதுவே செம்பருத்தி தான். இது வெள்ளை செம்பருத்தி ஹைப்ரிட், பெருசாக பூக்கும். ஆனால் இப்போ மொக்கு இல்லை. ஒரு மருதாணி செடி வச்சுருக்கிறேன். அதுபோல் இது பார்த்திங்களா, இது போல் வெயிலுக்கு செடி காஞ்சிடுச்சு. இந்த முறை இந்த பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பூத்து தள்ளும் பறிக்க முடியாதுங்க. எனக்கு மேக்ஸிமம் 100 பூ பூக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நான் உங்கள்கிட்ட காமிச்ச பூ பறித்தது இவ்வளவு. இன்றைக்கி மட்டும் 75 பூ பூத்துருந்தது. நல்லா பூக்குங்க. அது 3 செடி இந்த சம்மரில் செத்துருச்சு. இல்லைன்னு வச்சுங்க 100-120 பூ பூக்கு, பறிக்கவே முடியாது. அந்த கத்திரிக்காய் காமிச்சிடலாங்க. இப்போ நான் கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, குண்டு குண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம ரெகுலராக வாங்குறது நீளமாக இருக்கும். இது பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் விதை கொடுத்தாங்க, நான் போட்டேன். பார்த்தா வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் இதில் என்னென்னா லேசாக கசப்புத்தன்மை இருக்குது. சமைக்கிறப்ப கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டில் காய்ச்சதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானுங்க.